சரு என் வீட்டுல இருந்து யாராவது போன் பண்ணாங்கன்னா நேத்தி நைட் நான் உன் கூட தான் சொல்லிடுறேன். ஏன் எங்க போன? சுரேஷ் ஒரு புது பைக் வாங்கியிருக்காண்டி, ரவுண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு காலையில தான் வீட்டுல கூட்டிட்டு போய்விட்டான். சரி அதை விடு, உன் மேட்டர் என்னாச்சு? ஏலா உன் ஆளுக்கு நேர் ஆப்போசிட், சிரிச்சு கூட பேச மாட்டான். சிடு மூஞ்சி. ஒரு பொண்ணு ஆசையோட பேசினா செலுத்துக்கிறாங்கடி, பாத்துட்டே இருக்கேன். ஒரு நாள் எங்க அம்மா பாக்குற எவனையாவது கட்டிட்டு போக போறேன், அப்புறம் சின்ன தடியை பெருசா வளர்த்துட்டு அலைய போறான், அப்பதான் உனக்கு புரியும். பொறுக்கி என்னாச்சு? தட்டிட்டு போறான்டி, ஃபேக்டரி அவனோடதுன்னா வேலை செய்யற பொண்ணுங்களை அவனோடதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன பத்தி தெரியாது அவனுக்கு. எங்கடா போன? கான்ட்ராக்டர் துரைய கொண்டவனை கண்டுபிடினா பொம்பளைங்க பின்னால மோப்பம் முடிச்சாலேயா? சும்மா இருக்கு மாமா, யார் கதிலே விழுந்துட்டு போகுது? அதெல்லாம் தேடித்தான் இருக்கேன். நீங்க சந்தேகப்படுற மாதிரி அந்த ஆளுகளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படி? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம ஆளுங்களை பார்த்தாலும் நடுங்கிறானுங்க, கைகி வச்சிருவானுங்களா, கேள்வி கேட்டதுக்கு இன்னும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. பின்ன எவன்டாவன்? நம்ம ஆளுங்க மேல ஒருத்தன் கை வைக்கிறானா, ஒன்னு என்ன பெத்தவனா இருக்கணும், இல்ல எனக்கு பிறந்தவனா இருக்கணும், கண்டுபிடிங்க.